The plan is on. நல்ல ஒரு பிராண்டான பென்சில் தான். அதுல பண்ணா நான் அவுட்புட் சூப்பரா வரும். சென்னையில நீங்க பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு வால்ஸ்ல ஒரு அழகான பெயிண்டிங் இருந்தா அது சார்ஜ் கூட பண்ணிருக்கலாம்னு. இது வந்து நான் இது பண்ண இடம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க வந்து ரிசப்ஷன் ஏரியா. ஓகே. அங்க வந்து அப்பாக்கு வந்து ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல மேல ஐசியூல இருக்காங்க. இன்னைக்கு கேமராவும் நானும் ஷோல ஆர்ஜே ரஞ்சன் என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு. இவர் வந்துட்டு பத்தி ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா, நீங்க சென்னையில வந்துட்டு பல ஏரியாக்கள்ல வந்துட்டு பைக்லயோ கார்லயோ வந்து போகும்போது அழகான ஒரு வால் பெயிண்டிங் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இவரும் ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்னைக்கு என் கூட என் கான்வர்சேஷன் ஐ ஹாவ் ஆர்டிஸ்ட் சார்ல்ஸ் மேத்யூ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் என்ன அப்படின்னா, எல்லாருமே சின்ன வயசுல வரைவோம், அப்படியே வரைவோம், அப்படியே ஸ்கூலு காலேஜ் பயாலஜி ஜுவாலஜின்லாம் வரைவோம். இந்த வரையிறதே இந்த ஆர்ட்டையே ப்ரொஃபஷனாக மாற்றுவோம் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது, ஆக்சுவலாக பிகாம் தான் எடுத்தேன் நான். ஓகே. ஃபஸ்ட்டு நான் வந்து விஸ்காம் லாயலால் ட்ரை பண்ணேன். இன்டர்வியூ அன்னைக்கு நடக்குதான், நாளைக்கு ரிசல்ட்டு. நாளைக்கு வந்து பிகாமுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ ரெண்டுமே லாக் ஆகிட்டேன். வீட்டில் போயிட்டு ரொம்ப டிஸ்கஷன், விஸ்காமா பிகாமா, விஸ்காமா பிகாம். அப்புறம் அக்கா சொல்லிட்டாங்க, நீங்கள் பிகாமே எடுத்துரு அப்படின்னாங்க. நாளைக்கு ஃபீஸ் கட்டி பிகாம் சேர்ந்தாச்சு. என் சேர்ந்ததுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஒரு ஒன் இயர் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம், பெருசாக ஸ்கோப் என்ன, எனக்கு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அக்கா சொன்னாங்க, நீ வந்து ஆர்ட் என்ன ட்ரை பண்ணு, ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவல அப்படின்னாங்க. செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணது, காலேஜ் செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணது. அதுலேருந்து இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து ஜேர்னி. ப்ரொஃபஷனாக இதுதான், ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கரெக்டாக? கரெக்ட். சூப்பர். ஃபர்ஸ்ட் நீங்கள் சின்ன வயசில் வரையும் பொழுது அடடே நீ சூப்பராக வரையறியே அப்படின்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ணது யார்? அப்பா அம்மா தான். அப்பா அம்மா தான். ஓகே. ஃபர்ஸ்ட் யார் அப்ரிசியேஷன்லாம் கொடுத்தா அதை வந்து தட்டி கொடுத்தது? அப்பா தான், அப்புறம் அக்கா மெயினா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து சில விஷயம் கத்துக்கிட்டாங்க. அவங்க அப்ரிஷியேட் ஃபர்ஸ்ட் அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நீ இது பண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லி என்னை இது பண்ணது அவங்க தான். அவங்க கிட்டேருந்து சில விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டாக தெரியும், ஒரு அண்ணா, அவர்கிட்டருந்து சில விஷயம் டிப்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போ ஸ்டார்ட் பண்ண, டென்த்தில் ஸ்டார்ட் பண்ணது ஃபுல்லாக இந்த வாட்டர் கலர் பேஸ் பண்ணி, இந்த ஷேடிங்லாம் எப்படி பண்ணுறது, தண்ணிலேயே வந்து மைல்டா பிளெண்டிங் எப்படி பண்றது, அங்கிருந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் டென்த்ல இருந்து. சூப்பர். இப்போ வந்து இந்த ஆர்ட்லயே நிறைய வந்துருச்சு இப்போ. ஓகேவா, எல்லாருக்கும் வந்து அந்த கிளாரிட்டி இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. வாட்டர் கலர் சொல்றாங்க, வெறும் பென்சில் ஸ்கெட்ச் சொல்றாங்க, போர்ட்ரேட் சொல்றாங்க, கலர் பென்சில் சொல்றாங்க. இதுல நீங்க எதெல்லாம் வந்து மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்து என்னோட எப்படி சொல்றது சிக்னேச்சர், இதெல்லாம் நான் சூப்பரா அடிச்சு தம்சம் பண்ணிடுவேன் அப்படின்னா என்னலாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் பண்ணது பென்சில் போர்ட்ரேட். ரெண்டாவது வந்து பென்சில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ஆயில் பெயிண்டிங் பண்ணேன், என்னோட முகத்தையே பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. மூணாவது வந்து அக்ரிலிக்லேயே பண்ணேன். ஃபோர்த் வந்து டிஷர்ட் பெயிண்டிங்கு, ஷூ பெயிண்டிங்கு, காஃபி பெயிண்டிங்கு, கிளாஸ் பெயிண்டிங்கு, அப்புறம் வால் முரல் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் சின்ன சின்ன இந்த பாட்டிலில் வந்து குட்டி பாட்டிலில் வந்து சின்ன இவ்வளோதான் பேப்பர், மினியேச்சர் பேப்பர் மாதிரி இருக்கும், அதில் போர்ட்ரேட் பண்ணி அதில் இன்செர்ட் பண்ணி அது ஒரு விஷயமா கிரியேட் பண்ணி ஒரு சீரீஸாக பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இந்த மாதிரி அப்படியே லைன் அப்ல நிறைய இருக்கு. சூப்பர். இப்போ நான் அப்படியே அது கடைசியில இருந்து போறேன். கடைசியா நீங்க சொன்ன விஷயம் வந்துட்டு முரல் பெயிண்டிங். முரல், முரல். ஓகே. அப்படினா என்னது, ஏதாவது சாம்பிள்ஸ் எனக்கு காட்ட முடியுமா? வாட் இஸ் தட்? இப்போ நீங்கள் சொன்ன இந்த போர்ட்ஃபோலியோலேயே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு கார் டஸ்ட் ஆர்ட் அண்ட் பென் ஆர்ட். இந்த கார் டஸ்ட்டுங்கிறது பேசிக்காக இப்போது காரில் குப்பையாயிடுச்சுன்னா நம்ம பேர் எழுதி வைப்போம். இது நீங்கள் எப்படி ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சது என்னது டஸ்ட் ஆர்ட்? ஃபஸ்ட்டில் வந்து ஒரு டாக் பண்ணியிருந்தேன். ஓகே. அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை.
அதுக்கப்புறம் லைன் அப்ல பண்ணலாம்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் நைட் ஒர்க் வந்ததுனால டைவெர்ட் ஆயிட்டேன். எனக்கு அது பண்ணணும், ரொம்ப ஸ்பெஷலா தனியா ஒரு விஷயம் அது பண்ணணும்னு ஆசை. நான் அதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இடம் தேடுறேன், கார் டஸ்டே கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம கார் பண்ற அளவுக்கு டஸ்டா கார் எவ்வளவு வச்சிடல. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. அது ரொம்ப ரேண்டமா ட்ரை பண்ண, அந்த அளவுக்கு எனக்கே சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஏதோ ஓரளவுக்கு வந்துதான் சரி, ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. செம. அடுத்தது வந்து இந்த அக்ரலிக் பெயிண்டிங். அக்ரலிக் பெயிண்டிங்னா ஆக்சுவலி என்னது? அக்ரலிக் வந்து எதுக்காகனா, இப்போது ஆயில் பேஸில் வந்து போர்ட்ரேட் பண்ணுறவங்க சீக்கிரமாக முடிக்க முடியாது, ரொம்ப டேஸ் ஆகும். அக்ரலிக்கில் வந்து அதே ஸ்டைல் வந்து அக்ரலிக் பெயிண்டிங்கில் கொண்டு வர முடியும். ஸோ நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக இதில் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி அக்ரலிக் வந்து வாட்டர் கலருக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் போர்ட்ரேட்டாக வந்து ஆயில் பெயிண்டிங்களோட ஸ்டைலை கொண்டு வர்றது இதுலேயும் கொண்டு வரலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு அக்ரலிக் யூஸ் பண்ணி. சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஏதாவது சாம்பிள் இருக்கு அக்ரலிக் பெயிண்டிங் காட்டு? அது இப்போதைக்கு நான் அக்ரலிக் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஈவெண்ட் நேம்னா ஆர்டிஸ்ட் மீட்டப். அப்போ வந்து 30 மினிட்ஸில் வந்து ஒரு பேரட் பெயிண்டிங் பண்ணேன். ஓகே. எல்லாருமே வந்து வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் தான் பெயிண்ட் போய் எடுத்துகிட்டு போய் பண்ணேன். எல்லாருமே பென்சிலில் வந்து சும்மா லைவ் ஸ்கெச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் தான் பெயிண்ட் போய் எடுத்து பேலட் வச்சு கண்ணாடி வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு நான் பாட்டு ஸ்டார்ட் பண்ணேன். மொத்த க்ரௌடு வந்துருச்சு. ஓகே. க்ரௌடு வந்தோடனே வாவ் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 மினிட்ஸில் முடிச்சுட்டு ஒரே அப்ளாஸ் தான் ஃபுல்லாக. வெரி நைஸ். இதுதான் நீங்கள் சொன்ன அந்த பெயிண்டிங் இல்லையா? வாவ். என்ன உங்களால் அரை மணி நேரத்தில் வந்து சூப்பராக வரைஞ்சிட முடியும்? என்ன ஒரு பர்டிகுலர் ஆர்ட் வரைய முடியும்? இப்போ எனக்கு ஒரு ஃபாஸ்ட் பீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டைல்னா காஃபி போர்ட்ரேட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுவோம் நான். காஃபி போர்ட்ரேட். ஆமாம். ஏன்னா சில ஈவெண்ட்ஸில் இப்போ வேக வேகமாக பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எப்படின்னா ஒரு 1 ஹவரில் 30 மினிட்ஸில் பண்ணி கொடுன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சில ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், அவர் 30 மினிட்ஸ் 1 ஹவர்லேயே முடிச்சிருக்கேன். ஸோ அது எனக்கு ஃபாஸ்ட் பீட்டில் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஏதாவது சாம்பிள்ஸ் இருக்கா காஃபி ஆர்ட்டோட? ஆ, இருக்கு. காட்ட முடியுமா? ஒரு நிமிஷம். இது வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ண காஃபி போர்ட்ரேட். வாவ். இது நான் வந்து பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். ஓகே. இது பண்ண சிச்சுவேஷன் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஏன்னா இது வந்து நான் இது பண்ண இடம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க வந்து ரிசப்ஷன் ஏரியா. ஓகே. அங்கே வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு சீரியஸ் கண்டிஷனில் மேலே ஐசியூவில் இருக்காங்க. அப்போது வந்து எனக்கு மணி தேவை. அப்போது அக்கா வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், பார்த்துக்க யாரும் இல்லை. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒன்று யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து ரிசப்ஷன் வாசல்லே உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு தான் இந்த ஆர்டர் முடிச்சேன்னு நான். ஓகே. அங்கே இருக்க டாக்டரு ரிசப்ஷன் எல்லாமே வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுற, சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, அப்பாவுக்கு நல்லா சரியாயிடும், நீ எதை ஃபீல் பண்ணாத அப்படின்னா. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. அந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட பயங்கர டெடிக்கேட்டடாக வந்து தத்ரூபமாக வரைஞ்சிருக்கீங்க. இட் இஸ் வெரி நைஸ். இந்த காஃபி ஆர்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா, இல்லை இதை பண்ணலாம் நீங்கள் எப்போ எப்படி ட்ரை பண்ணீங்க? இது வந்து நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், ஆனால் பெரிய நிறைய பேர் இல்லை நம்ம சென்னையில். ஓகே. ஸோ நமக்கு வந்து நம்மளோட இது ஒரு போர்ட்ஃபோலியோவில் இதுவும் ஒன்று ஆட் ஆகணும். இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ இதையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு ஆர்டர்ஸில் பிஸ்னஸில் வந்து இதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் என்னோட இதில். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு பிக்சருக்கு இருக்கக்கூடிய கதை அவர் அது எவ்வளோ நேரத்தில் வரைஞ்சிங்க, அது எப்படி பண்ணீங்கிறது சொல்ல முடியுமா? ஆ, கண்டிப்பாக. இது வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் கலர் பென்சில் போர்ட்ரேட். கலர் பென்சில் போர்ட்ரேட். கலர் பென்சில் போர்ட்ரேட் காலேஜ் ஃபைனல் இயரில் பண்ணது. செலிபிரிட்டிய வந்து கலர் பென்சில் பண்ண ஆரம்பிச்சு. இது வந்து உங்களுக்கு இப்ப இருக்க பீக்ல தோனி அவர்கள். இது வந்து கலர் பென்சிலுக்கு முன்னாடி ஷர்ட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து கலரில் பண்ணிவிட்டு இதை மட்டும் பிளாக்ல பண்ணலாம் ஃபேஸில் அப்படி ஒரு ஐடியா. அப்போ ட்ரை பண்ண ஒரு விஷயம் இது. இது வந்து நான் சவிதா காலேஜில் என்னை வந்து ஜட்ஜாக கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ஆர்ட் ஈவெண்ட்டுக்கு. அந்த ஈவெண்ட் ஜட்ஜ் பண்ணும் போது அங்கே ஒரு கேரிகேச்சர் ஆர்டிஸ்ட் வந்திருந்தார். அவர் வந்து ஒரு 2 மினிட்ஸில் ஸ்கெச் பண்ணி கொடுத்துருவார். நம்ம ஆர்டிஸ்டா இருக்கிறதோட நம்மள ஒருத்தங்க ஸ்கெச் பண்றது ஒரு வேற லெவல் ஃபீலிங். அது கரெக்ட். அது எப்படியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சார் எனக்கு ஒன்று பண்ணி தரீங்கன்னு சொன்னேன். நான் அங்கே போய் உட்காந்தேன், டக்கு டக்குன்னு வந்தார், வேக வேகமாக வந்தார், தலையை பார்த்தாரு, முடிய பார்த்தாரு, டக்குன்னு வரைஞ்சிட்டு கொடுத்தோன்னே எனக்கு பாடா என்னடா இது 2 மினிட்ஸில் நம்மளும் எனக்கு இந்த மீடியமும் கற்றுக்கணும்னு ஆசை. அவர்கிட்ட சில டிப்ஸ்லாம் வந்து கேட்டுட்டேன். இது ரொம்ப எனக்கு ஒரு நல்ல மெமரி. சூப்பர். அடுத்தது இது அஜித் சார். சூப்பர். அந்த புக்குக்கு இருக்கக்கூடிய கதைகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லலாமே. இது வந்து இந்த புக்கு வந்து அருண் ஒரு 8 இயர்ஸாக பத்திரமா வச்சிருக்கேன். ஓகே. ஒரு 8 வருஷமா வச்சிருக்கேன். இது வந்து யார் எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்கன்னா அம்மாவோட ரிலேட்டிவில் ஒரு பர்சன். இது எப்படி எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா, டெல்லியிலேருந்து நாங்கள் சென்னை வர்றப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல எனக்கு இந்த புக்கு வந்து அம்மாவோட அக்கா தங்கச்சி வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து வேகமாக ஓடி வந்து பத்திரமா வச்சுக்க மக இதில் வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வாங்கி கொடுத்தது.
சின்ன சின்ன அப்ப வரைஞ்சதெல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாமே வந்து நான் ஒரு குழந்தை பருவத்துல வரைஞ்சது அதெல்லாம். ஆனா இது ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. டெஃபினட்டா பெட்டரா தான் இருக்கு அது. ஆமா, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் வயசுல. ஒரு பயங்கர ஸ்டோரி ஒன்று இருக்கு, நான் சொல்றேன் அப்படியே சொல்லுங்க. அந்த ஸ்டோரியோடய நம்ம பெயிண்டிங்ஸ் பார்ப்போம், சொல்லுங்க. ஓகே, இந்த ஆர்ட் ஃபீல்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் என்ன நடக்கும்னா, டென்த் படிக்கும்போது அப்போ எனக்கு மண்டியில் சுத்தமாக ஒன்றுமே ஏறாது, செம்ம அடி விழுவோம், டும்மு டும்னு விழுப்பேன், பயங்கர அடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்து பார்த்துட்டு நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்லித்தருவேனா, அவன் வந்து படம் வரைஞ்சி பொழைஞ்சிப்பான், அது வந்து படம் வரைஞ்சு அவன் பொழைச்சுப்பான்னு சொல்றது அப்போ வேணா வந்து நார்மலா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப கரண்டா எனக்கு அதான் நடக்குது, நான் அதுதான் ஆர்ட் ஃபீல்ட்ல தான் வந்து இப்ப எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் மணி எல்லாமே. அவர் சொன்னது வந்து சும்மா சொல்லிருக்கலாம், மந்திரம் இல்லைன்னு இதே பாக்கல, அவர் சொன்னது உண்மையா. எப்பவுமே விளையாட்டுக்கு சொன்னது வந்து உங்களோட இன்னைக்கு வந்து பிரெட் அண்ட் பட்டராவே ஆயிடுச்சு. நான் எதிரே பாக்கல, அவர் சும்மா சொன்னது இப்படிதான் நம்ம போவோம்னு வந்து எனக்கு ஐடியாவே கிடையாது. ஆனா அவர் சும்மா சொன்னது, ஆனா இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரமா என் கண்ணை உறுத்துற விஷயம் பின்னாடி அங்க தலைவன் எஸ்டிஆரோட அந்த பெயிண்டிங், அது என்னது, அது கலர் பென்சிலா இல்ல ஆயில் பெயிண்டிங்கா அக்ரிலிக்கா, எனக்கு எதுவுமே தெரியல, நீங்களே சொல்லிருங்க. இது வந்து கலர் பென்சில் தான், நல்ல ஒரு பிராண்டான பென்சில் தான், அதுல பண்ணா அவுட்புட் சூப்பரா வரும். இது வந்து கலர் பென்சில், எங்கயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா கண்டிப்பா போய் கொடுத்துடலாம்னு ஒரு ஆசை. சூப்பர். இது வரைக்கும் நீங்க எந்த எத்தனை செலிபிரிட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்கீங்க? இந்த செலிபிரிட்டி லிஸ்ட் பேர்லாம் சொல்லுங்க. ஒரு இப்ப கம்மி தான், ஒரு 8-10 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த செலிபிரிட்டி வந்து ஆர்ஜே பாலாஜி சார், இங்கே ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தார். அப்போது அவரை வந்து லைவாக வரைஞ்சி, ஆக்சுவலி அவர் வந்துட்டு போயிட்டார், பின்னாடி போயிட்டார் கால் ஏறதுக்கு. நான் பின்னாடியே ஓடுறேன், நானும் என் ஃப்ரெண்டும் ஓடுறேன், சார் 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 எதாவது பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லாம் ஹெல்ப் கேட்டேன், எதாவது பண்ணுங்க. சரி ஓகே, அந்த பையன் வரான், அவன் கூப்பிடுங்க, அவன்கிட்ட கொடுங்க, சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டாங்க. அங்கேயே கொடுத்துட்டு சார் வந்து உன் பேர் என்ன கேட்டான், சார்ல்ஸ் மேத்யூ அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன் சைன் போடு, சைன் போட்டு கொடுத்துட்டு மேம்பர். ஏன்னா யாருமே இந்த அளவுக்கு வரைஞ்சது கிடையாது, ஃபர்ஸ்ட் என்ன யாரும் வரைஞ்சது கிடையாது, இந்த அளவுக்கு அழகா யாரும் வரைஞ்சது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினாரா? ஆமா. சம அந்த செலிபிரிட்டி லிஸ்ட் பேர்லாம் மட்டும் சொல்லுங்க. ஆர்ஜே பாலாஜி, ஜோனிட்டா மேம், அப்புறம் வந்து ஜீவா சார், இப்போ ரீசெண்டாக அட்டகதி தினேஷ் சாருக்கு கொடுத்தேன், ஸோ சுத்தியாசனுக்கு கொடுத்தாலும் சேம. அண்ட் கம்மிங் பேக் டு யுவர் போர்ட்ஃபோலியோ, நீங்கள் பண்ணதுலேயே தி பெஸ்ட் வால் முரல்ஸ்னால் என்னெல்லாம் சொல்லுவீங்க? அது ஆக்சுவலி நிறைய இருக்குது. நாங்கள் ரொம்ப மெமரபிள்னா, நாங்கள் ஒரு டீமாக வந்து சேர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூல் ஃபுல் ஸ்கூலே ரெனோவேட் பண்ணோம். அருண், இது வந்து ஒரு 33 டேஸ் இருக்கும், டே அண்ட் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே பெயிண்ட் கையில தான் சாப்பிடுவோம், மோஸ்ட்லி வந்து வாஷ்லாம் பண்ண மாட்டோம். நல்ல சில ஒரு 10 டேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் எங்களால் முடியல, சரி பரவாயில்ல சாப்பிடும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு மண்ணிலே உருண்டு, செம்ம ஒர்க், பயங்கரமான ஒர்க், 33 டேஸ் ஃபுல் ஒர்க். இந்த குட்டி வயசில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறதே வந்து அப்ரிஷியேட்டட், வெரி மச் அப்ரிஷியேட்டட். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும், எங்கள் வால்ஸ் பார்த்தாலும் சார்ல்ஸ் மேத்யூ அப்படின்னு சொல்லி உங்களோட பேர் இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.